ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் குட்டியாக ஒரு பாதி பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். அதையும் பொடி பொடியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா மேஷ் பண்ணுவோம். எதர் நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து தேவையான மசாலாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நான் சாட் மசாலா வந்து கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நான் போடுறேங்க. மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு போடுறேன். மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இங்கே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் 2 பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ஜீரகப்பொடி போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பொட்டேட்டோ மசிச்சு வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் பொட்டேட்டோ துருவி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டேன். இதோட கொஞ்சோண்டு பேப்பர் பவுடர் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் இப்போ வந்து ஆட் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து ப்ரெட்டில் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ப்ரெட்டில் வந்து கொஞ்சோண்டு பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் இதை ஸ்ப்ரெட் பண்ணலாம். நான் வந்து பட்டர் போடலை, அப்படியே தான் வந்து அந்த பொட்டேட்டோ மசாலா ஃபுல்லாக அந்த ப்ரெட் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தவாலில் தான் டோஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணி விட்டுட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும். இப்போ வந்து இது மேலே ஒரு பிளேட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சோன்னா நல்லா அந்த டோஸ்டரில் டோஸ்ட் ஆகும் இல்லையா, அதே எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் நல்லா பிளேட் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இதுக்கு மேலே வந்து ஹெவியாக ஏதாவது வெயிட் இருந்தாலும் நீங்கள் வச்சு விட்டுடலாம். நான் வந்து இங்கே அந்த குட்டி கல் இருக்கும் இல்லையா, இஞ்சி பூண்டு தட்டுற கல், அந்த கல் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் பிளேட்டை எடுத்துகிட்டு. ஒரு சைடு நல்ல கோல்டன் கலர் ப்ரௌன், இன்னொரு சைடும் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து டோஸ்ட் ஆகிருக்கும். நம்ம பிளேட்டை எடுத்துகிட்டு செக் பண்ணலாம். யா, நல்லாவே வந்து அது ரோஸ்ட் ஆன மாதிரி நல்ல டோஸ்ட் ஆகிருக்கு. கலரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பிளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பராக சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு சாஸோடு இல்லை அப்படியே ப்ளைனாக கூட சாப்பிட்லாம். இல்லை தயிர் வச்சு கூட நம்ம நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்லாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.